இந்த பெட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேஷன்ஸ் இல்லம்மா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இவரு இந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மோட சேர்த்து மொத்தம் 6 பேர். அந்த 6 பேர்ல இவரோட சம்பாதியம் மட்டும்தான் கடந்த 4 மாசமா படுத்த படுக்கையா தான் இருக்காரு. ஒன்னும் இல்லை, சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது கவர்மெண்ட் பஸ் மோதிடுச்சு. பஸ் தொழிலாளர்கள் மேல உள்ள கோபத்தினால, தகுதியே இல்லாத கையில பஸ்கிய கொடுத்து ஓட்ட சொன்னதுனால இன்னைக்கு இவர் ஒரு 2 காலம் போச்சு. போக்குவரத்து துறை, மின்னல் வேக ரயில், மின்சார வேக விமானம், சின்ன சின்ன நாடெல்லாம் முன்னேறிட்டு இருக்கும் போது மழையில அருந்து வீழ்ந்த கரண்ட் கம்பியை பிடிச்சி 3 குழந்தைங்க செத்து போச்சு. அவங்களை காப்பாத்த போனவோட தினக்கூலியோட 2 கையை போச்சு. மின்சாரத்துறை, கேவலம் ஒரு கொசு கடிச்சு 1 நாள்ல 87 பேர் செத்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? இன்னைக்கு இன்னொரு குழந்தை உயிருக்கு போராடி. இது பொதுப்பணித்துறை. இப்படி பொதுப்பணித்துறை, போக்குவரத்துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம், இவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கு பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா? ஆட்சியில வந்துட்டா அந்த 5 வருஷம் என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு அவங்களோட திமிர அடக்கணும் தான் அப்படி பண்ணேன். திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். That's all. I don't care about anything.